வணக்கம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியுமான ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. ஆவுல் பக்கீர் ஜைனுல்லாபுதீன் அப்துல் கலாம் பொதுவாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார். திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியலும் மெட்ராஸ் தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலாம் குடியரசுத் தலைவராக பதவியேற்பதற்கு முன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். 1974 நடந்த முதல் அணு ஆயுத சோதனைக்கு பிறகு 1998 நடந்த போக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனையில் நிறுவன தொழில்நுட்ப மற்றும் அரசியல் ரீதியாக அவர் முக்கிய பங்காற்றினார். எனினும் சில அறிவியல் வல்லுநர்கள் கலாம் அணு இயற்பியலில் ஆளுமை இல்லாதவர் என்றும் ஹோமி ஜோ பாபா மற்றும் விக்ரம் சாராபாய் அவர்களை பின்பற்றினார் என்றும் கூறினர். கலாம் இந்தியாவின் முக்கிய கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் 2002 லட்சுமி சாகலை தோற்கடித்து இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாட்னா அஸ்தினாபூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனங்களில் ஒரு வருகை பேராசிரியராகவும் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வேந்தராகவும் சென்னை அண்ணா மற்றும் JSS மைசூர் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் பணியாற்றியதோடு சோமாலியாவில் உள்ள பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் துணை வருகை பேராசிரியராகவும் பணியாற்றினார். கலாம் தனது இந்தியா 2020 என்ற புத்தகத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற திட்டங்களை முன்மொழிந்துள்ளார். தென்கொரியாவில் அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு பிரதிகளாக மாற்றுவதற்காக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார். கலாம் தனது ஊக்குவிக்கும் முறையிலான பேச்சுக்களாலும் இந்திய மாணவர் சமூகத்துடன் கலந்துரையாடல்களாலும் பெரிதும் அறியப்படுகிறார். அவர் 2011 தேச இளைஞர்களுக்காக இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதை மையக்கருவாக கொண்டு நான் என்ன தர முடியும் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலாம் 1931 அக்டோபர் 15 தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு படகு சொந்தக்காரரும் மறைக்காயரும் ஆன ஜைனுல் ஆப்தின் மற்றும் இல்லத்தரசி ஆஷியம்மா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் வறுமையான பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் இளம் வயதிலேயே இவருடைய குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். இவர் பல மத சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர் என்றாலும் ஒரு மத வழக்கத்தையே பின்பற்றினார். பள்ளி முடிந்ததும் கலாம் அவரது தந்தையின் வருமானத்திற்கு பங்களிக்கும் பொருட்டு செய்தித்தாள்கள் விநியோகத்தில் ஈடுபட்டார். தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மதிப்பெண்களை பெற்றார் என்றாலும் பிரகாசமான மாணவனாகவும் கற்பதில் திடமான ஆர்வமும் படிப்பிற்காக முக்கியமாக கணக்கு பாடத்திற்காக பல மணி நேரங்கள் செலவழிப்பவராகவும் இவர் சித்தரிக்கப்படுகிறார். ராமேஸ்வரம் தொடக்க பள்ளியில் தனது பள்ளி கல்வியை முடித்த பின்னர் கலாம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் சேர்ந்தார். 1954 இயற்பியலில் பட்டம் பெற்றார். அந்த பட்டப்படிப்பின் இறுதியில் கலாமிற்கு இயற்பியலில் ஆர்வம் இல்லாது போனதால் பின்னாளில் இந்த 4 படிப்பை குறித்து வருத்தப்பட்டார். பின்னர் 1955 MIT சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்காக சென்னை சென்றார். அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார். கலாம் பல புகழ்மிக்க முனைவர் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை MIT சென்னையில் படித்த முதுகலை பட்டப்படிப்பை கொண்டு முடித்தார். கலாம் ஒரு உயர்தர திட்டத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்த போது கல்லூரி முதல்வர் அந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை குறித்து மனக்குறை ஆனதோடு 2 திட்டம் முடிக்கப்படவில்லை என்றால் அவருடைய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படும் என்று மிரட்டினார். அதனால் கலாம் ஓய்வு ஒழிவில்லாமல் அந்த திட்டத்திற்காக உழைத்து திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து கல்லூரி தலைவரின் நன்மதிப்பை பெற்றார். பின்னர் அவர் நான் உனக்கு அதிக பலு கொடுத்து எளிதில்லாத காலக்கெடுவை விதித்தேன் என்று கூறினார். அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக KR நாராயணனுக்கு பிறகு பணியாற்றினார். அவர் 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் 1,07,366 வாக்குகளை பெற்ற லட்சுமி சாகலை 9,22,884 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் 25 ஜூலை 2002 முதல் 25 ஜூலை 2007 வரை பணியாற்றினார். 10 ஜூன் 2002 அப்பொழுது அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் ஜனாதிபதி பதவிக்கு கலாமை முன்மொழியப் போவதாக அறிவித்தது. சமாஜ்வாடி கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அவரை வேட்பாளராக ஆதரிப்பதாக அறிவித்தது. சமாஜ்வாடி கட்சி கலாமிற்கு தனது ஆதரவை அறிவித்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி
திருமதி கே ஆர் நாராயணன் இரண்டாவது முறையாக போட்டியிடாமல் கலாம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராவதற்கு களத்தை விட்டு வெளியேறினார். 18 ஜூன் 2002 கலாம் வாஜ்பாய் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை சகாக்களுடன் சேர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்தார். 15 ஜூலை 2002 ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாநிலங்கள் அவையுடன் பாராளுமன்றத்தில் ஊடகங்களின் கலாமிற்கு வெற்றி என்ற முடிவான கூற்றுடன் நடந்தது. வாக்குகள் எண்ணும் பணி ஜூலை 18 நடைபெற்றது. கலாம் ஒரு தலை போட்டியில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். அவர் இந்திய குடியரசின் 11வது தலைவரானார். ஜூலை 25 பதவியேற்ற பின்பு ராஷ்டிரபதி பவனுக்கு குடியேறினார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கப்பட்ட 3வது ஜனாதிபதி ஆவார். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 1954 மற்றும் டாக்டர் சாகிர் ஹுசைன் 1963 ஆகியோர் ஜனாதிபதி ஆவதற்கு முன் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். அவர் ராஷ்டிரபதி பவனை ஆக்கிரமித்த முதல் விஞ்ஞானி மற்றும் மனஹமாகாதவர் ஆவார். அவரின் ஜனாதிபதி காலத்தில் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். அவர் ஆதாயம் தரும் பதவி மசோதாவை கையெழுத்திடுவதே தனது பதவி காலத்தில் எடுத்த கடினமான முடிவு என்று கூறுகிறார். 21 கருணை மனுக்களை ஜனாதிபதியாக விசாரித்து முடிவெடுப்பதில் செயலற்றவர் என்று விமர்சிக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் 72வது சட்டத்தின் கீழ் மன்னிப்பு வழங்கல், இறப்பு தண்டனை வழங்கல் மற்றும் நிறுத்தல் மாற்று இறப்பு வரிசையில் குற்றவாளிகளின் மரண தண்டனை நிகழ்த்தல் ஆகியவற்றை செயல்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. கலாம் தனது 5 பதவி காலத்தில் கற்பழிப்பு குற்றம் புரிந்த தனஞ்சாய் சட்டர்ஜியின் கருணை மனுவை தள்ளுபடி செய்து தூக்கிலிட ஆணை கொடுத்து ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தார். 20 மிக முக்கியமான காஷ்மீரி தீவிரவாதி அப்சல் குருவிற்கு அவர் டிசம்பர் 2001 பாராளுமன்றத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்காக 2004 உச்சநீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது. 20 அக்டோபர் 2006 மரண தண்டனை நிறைவேற்ற வழங்கிய உத்தரவின் மீதான கருணை மனு நிலுவையில் வைக்கப்பட்டதால் அவர் மரண வரிசையில் தொடர்ந்து வைக்கப்பட்டார். 24 ஜூலை 2012 12வது குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலின் பதவிக்காலம் முடிவு பெறும் நிலையில் ஏப்ரலில் ஊடக அறிக்கைகள் 2வது முறையாக கலாம் பரிந்துரைக்கப்படலாம் என்று கூறின. அந்த அறிக்கைக்கு பிறகு சமூக வலைப்பின்னல் தளங்கள் கலாம் வேட்பாளராக நிற்பதற்கு ஆதரவை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் செயல்பட்டன. திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தனது பரிந்துரையான கலாமை 2012 ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக நிறுத்த ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கூறியது. தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு முலாயம் சிங் யாதவ் மற்றும் மம்தா பானர்ஜி கலாமிற்கு தங்களது ஆதரவையும் அவரின் பெயரையும் முன்மொழியவும் ஆர்வம் தெரிவித்தனர். சம்மதம் தெரிவித்த சில நாட்களில் முலாயம் சிங் யாதவ் மம்தா பானர்ஜியை தனி ஆதரவாளராக்கிவிட்டு பின்வாங்கினார். 18 ஜூன் 2012 பல ஊடகங்களுக்கு பிறகு கலாம் 2012 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இந்தியா 2020 என்ற நூலில் கலாம் இந்திய அறிவிலே வல்லரசு நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் 2020 ஆண்டிற்குள் மாறுவதற்குரிய வரை திட்டத்தை அறிவித்திருந்தார். எதிர்கால வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியா இடம் பிடிக்க இந்திய அணு ஆயுத திட்டத்திற்கு தனது பணியை அர்ப்பணிக்கிறார். அவருடைய நூல்களின் மொழிபெயர்ப்பு பதிப்புகளுக்கு தென்கொரியாவில் நல்ல வரவேற்பு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அறிவியல் ஆலோசகர் பதவியிலிருந்து 1999 பதவி விலகிய பிறகு 100,000 மாணவர்களுடன் 2 கலந்துரையாட வேண்டும் என்று குறிக்கோள் வைத்திருந்தார். அவர் அவரது சொந்த வார்த்தைகளில், நான் இளம் வயதினருடன் குறிப்பாக உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் இருக்கும்போது நிறைவாக உணர்கிறேன் என்று கூறியுள்ளார். இனிமேல் என்னுடைய பட்டறிவை பகிர்ந்து கொள்ளும் நோக்கமும் அவருடைய கற்பனைத்திறனை ஊக்குவிக்கும் இந்தியாவை வல்லரசாக மாற்றும் திட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்தும் வரைபடம் ஏற்கனவே தயாரித்துள்ளேன். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் அதற்கு பிந்தைய காலத்திலும் அகமதாபாத் மற்றும் இந்தோரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்திலும் வருகை பேராசிரியராகவும் அதிபராக இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திலும் பேராசிரியராக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் விண்வெளி பொறியியல் பிரிவிற்கும் மைசூரில் உள்ள JSS பல்கலைக்கழகம் மற்றும் சோமாலியாவில் முழுவதிலும் உள்ள பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு சேர்ப்பு வருகை ஆசிரியராகவும் மாணவர்களுடன் கலந்துரையாடுவதை தொடர்ந்து செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மே 2011 கலாம் ஊழலை தோற்கடிக்க பணியை மையக்கருவாக கொண்ட நான் என்ன கொடுக்க முடியும் என்ற திட்டத்தை தொடங்கினார். அவருக்கு தமிழ் கவிதை எழுதுவதிலும் கம்பியை கொண்டு தயாரான தென்னிந்திய இசைக்கருவியான வீணை வாசிப்பதிலும் ஆர்வம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஐக்கிய நாடுகள் அவையில் APJ அப்துல் கலாமின் 79வது பிறந்த நாள் உலக மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டது. அவர் 40 பல்கலைக்கழகங்கள் வழங்கிய மதிப்புறு முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றியமைக்கும் அரசின் விஞ்ஞான ஆலோசகராக பணியாற்றியமைக்கும் 1981 பத்மபூஷன் விருதையும் 1990 பத்ம விபூஷன் விருதையும் இந்திய அரசு வழங்க கௌரவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜூலை 27, 2015 இந்தியாவின் மேகாலய மாநில தலைநகரான ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றுகையில் மாலை சுமார் 6:30 மயங்கி விழுந்தார். பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.